ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். உரிமை தொகைக்கு விண்ணப்பித்த அனைவரும் பாஸ் என்று சபாநாயகர் ஒரு மகிழ்ச்சி அறிவிப்பை அறிவித்துள்ளார். தமிழகத்தில் குடும்பத் தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பித்த அனைவரும் மாணவர்கள் தேர்வு முடிவுக்காக காத்திருப்பது போல காத்திருக்கிறார்கள் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டத்தில் பேருந்து சேவையை தொடக்கி வைத்த அவர் தகுதி வாய்ந்த அனைத்து பெண்களுக்கும் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்றும் அனைவருமே பாஸ்தான் என்றும் கூறினார். இதுவரை 1.55 கோடி விண்ணப்பங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் முகாம் நடத்துவதற்கான வாய்ப்பு இல்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதா என்பது பற்றி குடும்பத் தலைவிகள் செல்போனுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. களப்பணியாளர்கள் கள ஆய்வு செய்த பிறகு இந்த முடிவு எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறைந்தபட்சம் 1 கோடி பேருக்காவது கலைஞர் உரிமை தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பெண்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.